குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ எங்க இருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா மலேசியால இருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற அக்டோபர் 9, 2022 ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா சென்னையில் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ சென்னை மற்றும் அதை சார்ந்த பகுதியில் உள்ள நபர்கள் தாராளமாக வந்து இந்த ஒரு நாள் வகுப்பில் தாராளமாக கலந்து கொள்ளலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றதா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டாபிக்ன்றதை விட யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்றதா, நம்ம பூர்வீகமான தமிழ்நாட்டில இருந்து மலேசியாவிற்கு வந்து மலேசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா உருவாகக்கூடிய அந்த காலகட்டம், நான் சொல்றது வந்து மலாய்க்காரங்கள்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தமிழர்கள் வந்து மலேசியாவில் மாபெரும் கஷ்டங்களுக்கு உட்படுத்தப்பட்டு தண்டவாளங்கள் போட்டு மலைகளை குடைந்து ஒரு சில கற்பாறைகளெல்லாம் வேலை பார்த்து அங்கு இருக்கக்கூடிய கஷ்டம் அங்க இருக்கக்கூடிய கவலைகளை எல்லாம் கடந்து வந்து இந்த மலேசியா அப்படின்ன ஒரு மாபெரும் ஒரு நாட்டை வந்து உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த மலேசியால உருவாக்குனதுக்கு உண்டான ஒரு மாபெரும் கிரெடிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக நமது தமிழர்களை சாருகின்றது. பட் இருந்தாலும் கூட இன்றைக்கு வாழக்கூடிய மலேசியால இருக்கக்கூடிய பல தமிழர்களுக்கே நம்ம தமிழர்களுடைய வேல்யூ வந்து தெரியாம போயிடுச்சு. தமிழர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க, தமிழர்களுடைய வேல்யூ என்ன, தமிழர்களுடைய ஆற்றல் என்ன, எந்த அளவுக்கு சிந்தனை மிக்கவர்கள், எந்த அளவுக்கு அறிவானவர்கள், எந்த அளவுக்கு ஞானம் பெற்றவர்கள் தெரியாதனால என்னதான் அவர்களுடைய பூர்வக்குடி தமிழ்நாடாக இருந்தாலும் கூட மலேசியா வந்ததுக்கு அப்புறம் தமிழ் பேசினாலும் கூட அவங்களுடைய பூர்வீகமே தெரியாம போயிடுச்சு. சரி, பூர்வீகம் தெரியலனாலும் பரவாயில்ல, நம்ம தாத்தா, நம்ம பாட்டி, நமக்கு முன்னாடி வாழ்ந்த நம்ம அப்பா இவங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மலேசியாவை உருவாக்கினார்கள் என்ற அந்த தெளிவும் அந்த விளக்கமும் அவர்களுக்கு தெரியாமலேயே சென்று விட்டது. ஸோ இதை பார்த்த ஒரு நபர் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஐயா ஜானகிராமன் மாணிக்கம், அவருடைய பேர் அற்புதமான பேர். அவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணித்து தன்னுடைய வாழ்நாள் காலத்தையே அர்ப்பணித்து குடும்ப வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு என்னதான் குடும்பம் இருந்தாலும் கூட ஒரு அற்புதமான இரண்டு புத்தகங்களை எழுதி இருக்கிறார். அந்த புத்தகத்தோட போட்டோவை நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா மிக 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 அற்புதமான பல அரிய வகை பொக்கிஷங்களை படங்களாகவும் இமேஜஸ் ஆகவும் வித் ப்ரூஃபோட என்ன நடந்தது, மலேசியால எப்படி வந்தோம், நம்ம தமிழர்கள் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டோம், எவ்வளவு அடிபட்டிருக்கோம், எவ்வளவு மிதிப்பட்டிருக்கோம், எவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கோம், எத்தனை பேர் உயிரிழந்திருக்கோம் இந்த மலேசியாவை உருவாக்குவதற்காக என்று பல பேர் வந்து இந்த வரலாறு தெரியாமலேயே இறந்து விடுகிறார்கள். அப்படி இருக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்திற்காக இதையெல்லாம் ஆவணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஐயா ஜானகிராமன் மாணிக்கம் அவர்கள் தனது வாழ்நாளையே அர்ப்பணித்து அற்புதமான இரண்டு புத்தகங்களை எழுதியுள்ளார். சோ இந்த புத்தகத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், மலேசிய தமிழர்கள் ஒவ்வொருவரும் நிச்சயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டும். ஏன்னா வரலாறு, இப்ப ஞானத்திற்கு நம்ம போறோம்னா நமக்கு வரலாறு அவசியம் இல்லை, ஞானத்திற்கு போவதற்கு முன்னால் நம்ம தமிழோட தொன்மை, நம்ம தமிழோட வரலாறு, நம்ம தமிழர்களுடைய அளப்பரிய ஆற்றல் இது புரிஞ்சதுனா மட்டும்தான் நம்ம மேலேயே நமக்கு ஒரு கான்பிடன்ட் லெவல் வரும். நம்ம மேல நமக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்ததுனாலதான் அடுத்த கட்டம் வாழ்வை நோக்கி பயணிக்க முடியும். ஏன்னா வரலாறு பல விஷயங்கள் இங்கு மாற்றப்பட்டு கொண்டே வருகிறது. மாற்றப்பட்டு கொண்டே வந்தாலும் கூட உண்மையான வரலாற்றை நம்ம மலேசியன் கவர்மெண்ட் கிட்டே அப்ரூவல் வாங்கி வந்து பாத்தீங்கன்னா நூலகங்கள் வைக்கக்கூடிய லெவல்ல இன்னைக்கு இந்த புத்தகத்தை வந்து அற்புதமா எல்லாருக்கும் வந்து எல்லாரும் இதை வாங்கி பலனடையணும்ன்ற வகையில கொடுத்துட்டு இருக்கிறாரு. சோ இப்போதைக்கு இந்த புத்தகத்தை வந்து எங்க ஷிப் பண்ண முடியும் வந்து பாத்தீங்கன்னா மலேசியாக்குள்ள மட்டும்தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு, மலேசியாவை தாண்டி வந்து பண்ண முடியறது இல்ல. தன்னோட வாழ்க்கையவே அர்ப்பணிச்சிருக்கிறார். அந்த புக்கை நீங்க வாங்கி பாத்தீங்கன்னாவே தெரியும் அவ்வளவு விஷயங்களை வந்து எழுதியிருக்கிறாரு. எங்க போனாலும் கிடைக்காத அவ்வளவு தகவல்களை சேகரிச்சிருக்கிறாரு, அவ்வளவு நல்ல மனிதர்களை சந்திச்சிருக்கிறாரு. இதையெல்லாம் கடந்து பேப்பர் கட்டிங்ஸ் முதற்கொண்டு நூலகத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் முதற்கொண்டு எங்கெல்லாம் இந்த உண்மையான விஷயம் இருக்குமோ அங்கெல்லாம் தனது வாழ்நாளை அர்ப்பணித்து எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த உண்மை ஒவ்வொருவருக்கும் சென்று சேர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தமிழர்கள் இங்கு தாழ்த்தப்பட்டாலும் தமிழர்கள் இங்கு வீழ்த்தப்பட்டாலும் அதை கடந்து நாம் நிற்க வேண்டும், அதை கடந்து நாம் ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரே பெரும் நோக்கத்தோடு இவர் எடுத்த அந்த முயற்சிக்கு நாம் பாராட்டியே ஆக வேண்டும் என்ற நோக்கத்துல எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் ஐயாவை பத்தி இங்க பரம்பூர் ஃபவுண்டேஷனுடைய ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு சொல்றதுக்கு பெருமைப்படுறேன். சோ மலேசியாவில் உள்ள தமிழர்கள் தயவு செய்து இந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள். அவருடைய தொலைபேசி என்ன வந்து பாத்தீங்கன்னா நான் கீழே கொடுக்க சொல்றேன், மேலையும் கொடுக்க சொல்றேன், பாருங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. புத்தகத்தை வாங்கி படிச்சு உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த விஷயத்த ஐயா கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரியான மனிதர்கள் தங்களது வாழ்நாளையே அர்ப்பணிச்சு நீங்க நல்லா இருக்கணும்னு பண்றாங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு பண்ணும்போது அதை நம்ம அக்னாலேஜ் பண்ணணும், நீங்க நல்லா பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி நம்ம பாராட்டணும். நம்ம பாராட்டினாதான் இந்த மாதிரி சமூக
தொண்டர்கள் சமூகத்தின் மீது பெரும் விழிப்புணர்வு கொண்ட சமூகத்தின் மீது பெரும் அக்கறை கொண்டவர்கள் பல பேர் வரணும்னா நம்ம வந்து அவங்கள அக்னாலேஜ் பண்ணியே ஆகணும். ஸோ விருப்பமுள்ள நபர்கள் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த புத்தகத்தை வாங்கி படியுங்க. ஒரு புத்தகத்தின் விலை வந்து பார்த்தீங்கன்னா 50 வெள்ளி, அதாவது 50 ரிங்கெட்ஸ் வந்து அவர் கோட் பண்ணியிருக்காரு. நான் கூட கேட்டேன் அவர்கிட்ட, ஏங்க ஏன் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறீங்க, வாழ்க்கையே அர்ப்பணிச்சிருக்கீங்க, கொஞ்சமாவது அதிகமாக வைக்கலாம் இல்லையா உங்களோட குடும்ப செலவுகளுக்கு, உங்களுடைய செலவுகளுக்கு ஆகுமே அப்படின்னு வந்து சொன்னால், அவருக்கு அவர் சொன்னது, பணம் வந்து எனக்கு முக்கியமே இல்லைங்க தம்பி, ஆனால் நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா 50 வெள்ளி அப்படின்றதுல கூட எனக்கு இந்த புத்தகம் அச்சுடுற காஸ்ட் அது இதுன்னு போக எனக்கு பெரிய வருமானம் எதுவும் இருக்காது, எனக்கு கிடைக்கிறதே ஒரு 5-10 வெள்ளி கிடைக்கும். ஆனால் இந்த புத்தகம், இந்த வரலாறு ஒவ்வொரு தமிழனுக்கும் போய் சேரணும், இதனுடைய தமிழனுடைய தொன்மை வந்து போய் சேரணும்ன்ற பெரும் நோக்கத்தோடு அவர் சொல்லும்போது எனக்கு கண் கலங்கிருச்சு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனிதரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நினைத்தேன், அதற்காக தான் இந்த ஸ்பெஷல் வீடியோ. தயவு கூர்ந்து வாய்ப்பிருக்கும் மலேசிய தமிழர்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள். இந்த புத்தகத்தை படிப்பது மட்டுமல்லாமல் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இந்த புத்தகத்தை வந்து ரெஃபர் பண்ணுங்க. இதை கடந்து ஐயாவுக்கு கூப்பிட்டு உங்களுடைய பாராட்டுகளையும் நீங்கள் தெரிவித்தீர்கள் என்றால் இந்த மாதிரி உழைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரும் உந்து சக்தியாக இருக்கும். பெரும் உந்து சக்தியாக இருக்கும் போது சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட பல நபர்கள் இந்த மக்களுக்கும் சரி, இந்த நாட்டிற்கும் சரி, தமிழர்களுக்கும் சரி முன்னே வந்து நிச்சயமாக உதவுவார்கள் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்ல ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குரு கடாட்சம்.